ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிஎம் பிளான் ட்ரைனிங் நம்பர் த்ரீக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு ஆர்சிஎம் பண்ணணும் வாட் ஒன் நீட்ஸ் டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப் நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்ன வேணும் ஒன்று மணி ரெண்டாவது டைம் மணியும் டைம் இருந்தால் போதுமா நமக்கு சொசைட்டியில் ஒரு ரெஸ்பெக்ட் வேணும் இந்த மூணு மட்டும் போதுமா நமக்கு செக்யூரிட்டி வேணும் இல்லைங்களா செக்யூரிட்டினா ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அதாவது நம்ம சம்பாரித்தது மட்டும் இல்லாமல் நம்ம சம்பாரித்ததை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இந்த நாளும் நமக்கு எங்கேருந்து கிடைக்கும் ஒன்று ஜாப் மூலியமாக நம்ம செய்கிற வேலையிலேருந்து இந்த நாளைத்தையும் நம்ம தேடுவோம் இன்னொன்று பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் இல்லையா அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்சி மூலியமாகவும் நமக்கு இந்த நாளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ முதல்ல ஜாபுக்கு வருவோம் வேலை செய்கிறவங்கள்கிட்ட பெரிய அளவில் பணம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இல்லைங்களா நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பணம் மட்டும்தான் கிடைக்குது அதே மாதிரி பெரிய அளவில் நமக்கு டைம் கிடையாது வேலை செய்யும்போது நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்மளால் எட்டு மணி நேரத்துலேருந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் வேலை செய்யலாம் அதுக்கு மேலே வேலை செய்ய முடியாது ஏன்னால் நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அடுத்தது வேலை செய்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகிட்டேருந்து எவ்வளோ ரெஸ்பெக்ட் வருதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அதை பற்றி நம்ம பெருசாக அதுவும் சொல்ல வேண்டியதில்லை அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலை செய்கிறவங்க ஜாப்பில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா வேலை செய்கிற வரைக்கும் தான் சம்பளம் வரும் வேலை நின்று போயிடுச்சு இல்லை வேலை செய்ய முடியல அப்படின்னா நமக்கு சம்பளம் வராது அடுத்த இந்த நாலு விஷயத்தை எங்கே தேடுவோம் பிஸ்னஸில் பிஸ்னஸ் பண்ணுறதே பணத்துக்காக தான் சிலர் வந்து நல்ல பணத்தை சம்பாதிக்கிறாங்க பலரால் பிஸ்னஸில் சக்ஸஸாக வர முடியல அடுத்தது பிஸ்னஸில் டைம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டைம் அந்த அளவுக்கு கிடையாது ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மேலே நம்மளால் உழைக்க முடியாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கா கஸ்டமர் இஸ் காட் அதனால் கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ கஸ்டமர் கோபமாக நடந்துக்கிட்டாலும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும் இல்லைன்னா நமக்கு பிஸ்னஸ் கஸ்டமர் கிடைக்க மாட்டாங்க அடுத்தது பிஸ்னஸ் பண்ணுறவங்கக்கிட்ட செக்யூரிட்டி இருக்கான்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஏரியாவில் ஒரு கடை வச்சுருக்கோன்னா அந்த ஏரியாலேயே இன்னொரு கடை வந்ததுன்னா ஆகும் நமக்கு பிஸ்னஸ் பாதியாக போயிடும் பாதியாக போயிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்கிற பிஸ்னஸை நம்ம அடுத்த முறைய தலைமுறையும் செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸோ அடுத்தது நம்ம ஆர்சிஎம்க்கு வருவோம் ஆர்சிஎம் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்சிஎம்ல அன்லிமிட்டெட் மணி இருக்குது அன்லிமிட்டெட் டைம் இருக்குது டவுன்லைன் ரெஸ்பெக்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நமக்கு சிக்ஸ் ஜெனரேஷன் செக்யூரிட்டி ஆர்சிஎம் மூலியமாக அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் இந்த ஆர்சிஎம்சிஎம் பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுறீங்க இதோட பொருளை யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் டெய்லி ரெண்டு மணி நேரம் வேலை செய்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு உங்கள் நண்பருக்கோ இல்லை உறவினருக்கோ இந்த பிஸ்னஸை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க அவங்க உங்கள் கூட இணைஞ்சு வேலை செய்கிறாங்க அதேமாரி உங்களுக்கு பழகப்பட்ட பரிச்சயமான இன்னொரு நண்பருக்கோ இல்லை உறவினருக்கோ இந்த பிஸ்னஸை பற்றி நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்க அவங்களும் உங்கள் கூட வந்து இணையிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் உங்கள் நண்பர்கள் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் அவங்க அவங்க டெய்லி ஒரு பார்ட் டைமாக மற்ற வேலையும் பார்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவங்களுக்காக வேலை செய்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லெக் ஃபார்ம் ஆகுது ஒன்று ஏ லெக் அப்படின்னு சொல்கிறோம் இன்னொன்று பி லெகுன்னு அப்படின்னு சொல்கிறோம் இந்த இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு மணி நேரம் தான் வேலை செய்கிறீங்க ஆனால் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மூணு பேரும் சேர்ந்து ஒரு டீம் எஃபர்ட் நடக்கிறதுனால ஆறு மணி நேரம் வேலை நடக்குது அதுக்கப்புறம் ஏக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இந்த பிஸ்னஸை வந்து சேர்றாரு அதேமாரி டிஓ டி அப்படின்றவர் ஏ கூட இணையிறாரு அப்போ ஏக்கு கீழேயும் ரெண்டு இலக்கு ஃபார்ம் ஆகுது அதே போல் தான் பிக்கு கீழையும் இன்ற ஒரு நண்பர் இணைகிறாரு எஃப்ன்ற உறையவர் இணைகிறாரு அவரு கீழேயும் ரெண்டு இலக்கு ஃபார்ம் ஆகுது இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் உழைச்சாலும் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பதினாலு மணி நேரம் பிஸ்னஸ் நடக்குது அதே போல் இன்னும் சொல்லிக்கிட்டே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க அவங்களுக்கு கீழே ஒவ்வொருத்தரு கீழையும் ரெண்டு ரெண்டு பேர் இணைகிறாங்க அவங்க எல்லாருமே அவங்களுக்காக ரெ ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே முப்பது மணி நேரம் வேலை நடக்குது ஆனால் நீங்கள் என்னமோ ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் வேலை செய்கிறீங்க ஸோ ஜாப் பண்ணுறவங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஆனால் ஆர்சிஎம்மில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது மணி நேரம் வேலை நடக்குது இதேமாரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அதனால் ஆர்சிஎம்மில் வந்து அன்லிமிட்டெட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருபத்தி நாலு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் அன்லிமிட்டெட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் நடக்குது அன்லிமிட்டட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வேலை நடந்தால் அல்டிமேட்லி என்னாகும் அன்லிமிட்டெட் மணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி உங்களுக்கு கீழே இந்த பிஸ்னஸ்ஸு நீங்கள் உங்கள் நண்பருக்கோ இல்லை உறவினருக்கோ இந்த பிஸ்னஸ்ஸை ஷேர் பண்ணுறீங்க அதன் மூலியமாக அவங்களுக்கு மாத மாதம் ஒரு கணிசமான தொகை வருமானமாக பார்ட் டைமில் வருதுன்னா உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அதனால் ஆர்சிஎம்மில் பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாலாவது விஷயம் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி அதாவது ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி ஆர்சி மூலயமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஜென்ரேஷன் வரைக்கும் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி உங்களுக்கு கிடைக்குது அது ஜாப்லேயோ இல்லை பிஸ்னஸ்லேயோ உங்களுக்கு கிடைக்காது ஸோ இதனால் ஏற்படக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அன்லிமிட்டெட் டைம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் மணி மூணாவது ரெஸ்பெக்ட் ஃப்ரம் டவுன்லைன் நாலாவது சிக்ஸ் ஜென்ரேஷன் ஸோ அடுத்ததாக கன்க்ளூஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாப்ஸ் நம்ம ஜாப் செய்கிறதோட பிஸ்னஸ் செய்கிறதோட பார்த்தீங்கன்னா கூடவே ஒரு பார்ட் டைமில் நமக்கு அன்லிமிட்டெட் டைமும் அன்லிமிட்டட் மணியும் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் த டவுன்லைனும் சிக்ஸ்த் ஜெனரேஷன் ஃபினான் நம்மளால் ஏற்படுத்த முடியும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டூ டூக் திஸ் வீடியோ அண்ட் ப்ரெஸ் த பெல் பட்டன் தேங்க் யூ